அன்னார்குடி செட்டலங்கார சம்பத்குமார் ஜிஆர் சென்ற செம்பகம் வந்தார் செம்பகம் வந்தார் இதுல சார்பாக நான் என்னோட கேள்வி மட்டும் கேட்டுருக்கேன் தொடர்ந்து நம்ம பேசணும் உங்களை பத்தி செய்திகளை நிறைய வந்துட்டு இருக்கோம் பொதுவாக படிக்கிறேன் பொதுவாக இந்த ஆச்சாரியார்களோ மத பீடத்தில் இருக்கிறவங்களோ மக்களோடு நீங்கி பழகுவதில்லை மக்களோட தேடி வந்து அவங்க அணிந்திருக்க மாட்டாங்க அவருடைய தேடி போய் செய்வதில்லைன்னு ஒரு இது இருக்கு அதை நீங்கள் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறதா நான் நினைக்கிறேன் அதனால தான் அவங்க தேடி வந்தேன் நான் அது மாற்றத்துக்கு முயற்சிங்கிறதுல ஒரே பகவத் ராமானுஜருடைய இதுவே என்னன்னா நாம இன்னைக்கு நம்ம எதெல்லாம் இது பண்றோமோ நிச்சயமா எல்லாருமே நாம தான் அவங்க போய் பார்க்கணுமே தவிர அவங்க நம்ம பார்க்கறது இது கிடையாது அதுதான் வந்து சன்னியாசி வந்து ஒரு சுத்தனம் சன்னியாசி வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தோ ஒரு ஏசி உட்காந்துட்டு இருந்தோ சன்னியாசி கிடையாது அது சன்னியாசி கிடையாது நம்ம என்னவே பண்ணினாலுமே நம்ம அவங்க தான் போய் பார்க்கணும் நம்ம அவங்க தான் போய் பார்க்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க எல்லாத்தையுமே போய் நம்ம பார்க்கணும் அவங்க வீட்டில் என்ன கஷ்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் இது பண்ணுறது ஒரு ஆச்சார ஒரு சன்னியாசியோட கடமையே அதுதான் ஓ ஜனங்களுடைய கஷ்டமே பொதுவாக பார்த்தா பெரும்பான்மையான கஷ்டம் பொருளாதார கஷ்டம்தான் ஒரு சன்னியாசி பார்க்கறதால அது எப்படி தீர்வு ஏற்படும் பொது பொருளாதார கஷ்டங்கள் வந்து எப்பவுமே ஒரு மனுஷன் இருக்க மனுஷனுக்கு பொருளாதார கஷ்டங்கள் என்னைக்குமே யாருக்குமே தீராது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும்னா இப்போ நமக்கு ஏதோ நமக்கு போகிறோம் நமக்கு இஷ்டமான ஒரு விளாடுவோம் ஜாங்கிரோ ஏதோ இருக்குது ஆனால் நமக்கு ரொம்ப இஷ்டமானது நமக்கு அது இதாகும் அது ரொம்ப நாளாக சாப்பிடாத இருக்குது ஒரு 6 மாதம் ஒரு ஜாங்கிரோ விளாடுவோம் சாப்பிட்டுக்கோ நான் ஆகவே அந்த மாதிரி பொருளாதார கஷ்டங்கள் நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாமே எப்பவுமே இருக்கும் ஆனால் மன கஷ்டங்கள் ஆத்ம கஷ்டங்கள் இதை தான் நம்ம வந்து நம்ம இன்றைக்குமே நம்ம வந்து ஒரு இது பண்ணலாம் ஆத்ம கஷ்டங்கள் என்ன ஆத்மத்தை ஃப்ரீயாக வச்சுக்கலாம் மனசை நம்ம ஃப்ரீயாக வச்சு மனசில் எந்த விதமான தோஷமும் துவேஷமும் இல்லைங்கிறது நமக்கு கஷ்டம் இல்லைன்னு தான் துவேஷம் தான் இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா ஆமாம் ஒரு சமூகத்துக்கு ஒரு பகுதிக்கு ஒரு பகுதிக்கும் பொருளாதாரத்துக்கு அடுத்த பிரச்சனை 10 பிரச்சனை தான் அதுக்கு ஒரு துறவியால் என்ன செய்ய முடியும் இல்லை அதுக்காக நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இன்னைக்கு நம்ம இங்கே இருந்து பார்த்தா இந்த ஐடி பிடிங்கிறோம் எல்லாருமே ஒரு கிராஜுவேட்ஸ் இருக்கிறோம் ஆனால் அவங்க இந்த கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பிரைமரி ஸ்கூல் பிளஸ் இந்த லோயர் ஸ்கூல் அடிப்படை இந்த பிறகு சொல்லுவோம் அந்த அடிப்படை கற்றுட்டு தான் அவங்க இந்த கிராஜுவேட்டும் அந்த இதுவும் ஆக முடியும் ஆனால் அந்த அடிப்படை இப்போ தான் நம்ம எல்லாருமே அந்த அடிப்படை இதை இப்போ தான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் அடிப்படை அவங்க வந்து கிராஜுவேட் ஆகி அது எல்லாருக்கும் நான் ஆகும் ஆனால் ஆகும் நம்பிக்கை இருக்க முடியும் நிச்சயமாகும் நிச்சயமாகும் ஏன்னா அட்லீஸ்ட் அவன் வந்து கிராஜுவேட் ஆகலைக்கா கூட ஒரு லெவல் ஸ்ட்ரென்த் லெவல் இது ஒரு ப்ளஸ் டூ லெவலில் தாண்டுவாங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா இவங்களை இப்போ ஐக்கியப்படுத்துறதுக்கு என்ன பண்ண அமைக்கிறீங்க இப்போ ஐக்கியப்படுத்துறதுக்குன்னு ஒரே ஒரு வழி தான் ராமானுஜர் வழி தான் இப்போ என்ன என்ன இன்றைக்கி அது என்ன வழி அதான் ராமானுஜருடைய தத்துவமும் ராமானுஜருடைய இதுவும் இன்னைக்கு நிறைய பேர் கிட்னாப் பண்ணித்தாமே சொல்லுவாங்க ராமானுஜருடைய அது அப்படி இல்லாத அது இப்படி தான் ஏன்னா எல்லா எதுவுமே அந்த இருக்கணும்னா ஒரு பஞ்ச சம்ஸ்காரம் இப்போ பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னா என்ன இருக்குன்னா யாரெல்லாம் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிறாங்களோ இந்த பஞ்ச சம்ஸ்காரம் என்னன்னு சொல்லுங்க பஞ்ச சம்ஸ்காரம் 5 விதமான ஒரு சம்ஸ்காரம் இருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் அதான் அதுக்கு நம்ம சொல்லுவோம் முதல்ல இப்போ வந்து பத்தி பஞ்சம் 5 இது யார் பண்றாங்களோ அப்புறம்
நாராயணனுடைய பேர் யாரெல்லாம் எப்பெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே ஒண்ணுதான். அதுக்கு ஏதாவது இது இருக்கா? விளக்கு, விதி விளக்கு தெரியவே இருக்கு. அதுக்கு தெரிய ஒரு இதுவே இருக்கு. யாரோட நாராயணன் சொல்லாமா? எஸ் யார், எல்லாருமே எந்த உயிர் உள்ள ஜீவன் எல்லாருமே நாராயணன் சொல்லலாம். நாராயணன் சொல்லாமா? நாராயணன் சொல்றவங்க எல்லாருக்கும் ஒண்ணுதான். நாராயண ஜீவ பிரபஞ்சம் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு பின்னாடியே திவ்ய பிரபஞ்சங்கள் ஆழ்வார் பத்தி சொல்லியாச்சு. அப்பவே ராமானுஜர் உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கல, தொடர்ச்சியா வராது. ஆமா, அதுக்கு முன்னாடியே வைஷ்ணவ சம்பிரதாயம் என்னன்னா, நாம தான் யாரோ சொல்லி இவங்க மாத்தினாங்களோ அவங்க மாத்தினாங்களோ கிடையாது. ராமானுஜர் இஸ் ஒன்லி டீச்சர், பட் இஸ் நாட் எ ஃபவுண்டர். நாராயணனை பத்தி அவங்க படிச்சு நாராயணனுக்கு தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே நாராயண சொல்றதுக்கு முன்னாடி பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம். பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க வந்து வைஷ்ணவர் தான். அப்ப பஞ்சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் அப்ப பிசியோ எஸ்சியோ எஸ்டியோ கிடையாது, அவங்க வைஷ்ணவர். அவங்க பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரே ஒரு கண்டிஷன், ஃபர்ஸ்ட் அவங்க மன தத்துவத்தை வரணும். நான் இந்த மேல நான் கீழ்மட்டத்தில் இல்லை அப்படின்னு வச்சுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு. எஸ்சி எஸ்சி பிசி அது ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஆமா அவங்க ஸ்ரீ வைஷ்ணவரோ வைஷ்ணவர் இது வந்துட்டாலே தே கேன் பிகம் எஃப்சி ஆனா அது எஃப்சியை வச்சுட்டு நான் எஃப்சி எஸ்சின்னு சொல்லிக்க முடியாது. அவங்களும் நமக்கு பிரபந்தங்களா இருக்கு தெரிய பார்த்தியும் வைஷ்ணவ தர்மத்தை பத்தி நம்ம என்ன சொல்றோம்? வைஷ்ணவன் என்னன்னா
இப்ப உங்களுக்கு அசைவத்தை விட்டு ஒண்ணு, ரெண்டாவது நம்ம பெருமாளுக்கு திருவாராதனை ஆய் பெருமாள் பிரசாதத்தை தான் சாப்பிடணும். பெருமாள் பிரசாதம் நன்றியோட நீ வந்து தினம் இதுக்கு ஸ்லோகத்தை சொல்லியோ மந்திரத்தை சொல்லியோ இல்ல பெருமாள் காட்டணும். ஆத்மாத்ம தேவ அர்ப்பணின்னு சொல்லுவோம், மானசீகமா ஒரு நமது பெருமாளுக்கு நாராயணா போய் வைக்கக்கூடிய சாப்பாடு உனக்கு தான் பா அப்படின்னு சொல்லி நாராயணனுக்கு காமிச்சுட்டு நம்ம சாப்பிட்டாலே போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்குது. அதான் அதுக்கு நம்ம எங்க போனாலும் அதான் சொல்றேன். நாராயணது திவ்ய பிரபந்தம். இப்ப திவ்ய பிரபந்தம் சொல்றதுக்கு இப்ப திவ்ய பிரபந்தம் நாலாயிரத்தையும் கத்துக்கிறதுக்கு ஒரு மினிமம் 4 இயர்ஸ் எல்லா விதமான இதுவும் கத்துக்கணும். கத்து நீ பெருமாள் திருவாராதனையோ இல்ல பெருமாளுக்கு பண்ணினாலோ அவன் கத்து பண்றேன். அவளுக்கு வயசாகணும் அப்ப கத்து அதுவும் அதுக்கு நீ ஜென்ரலாவே சிம்பிளாவே நாராயண நாராயண அதுக்கு நம்ம என்ன சொல்றேன் எங்க போனாலுமே ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம. இதே நம்ம ஆயத்தை துவாட்டி சொன்ன ஓம் பிளஸ் லக்ஷ்மி லக்ஷ்மி பிளஸ் நாராயண இதே நம்ம ஆயத்தை துவாட்டி சொல்ல ஆயிரத்தி எட்டு சஹஸ்ர நாமங்கள் இல்ல லக்ஷ்மிக்கும் நாராயணனுக்கும் சஹஸ்ர நாமங்கள் வருது. அவங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ அப்பெல்லாமே உபதேசம் பண்ணுறாங்க. அவங்களே எப்படி சொல்ல முடியும் பஞ்ச சம்ஸ்காரங்கள் அவங்க பண்ண சொல்லிடுறோம் ஒண்ணு பண்ணா சொல்லிடலாம். பிளஸ் இந்த மாதிரி மந்திரோபதேசம் சில பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீ மந்திரோபதேசம் பண்ணிக்கல தள்ளி வைக்கிறோம். நீங்க இதுக்கு வெளியில இருக்கிற மனுஷன் மானவ தர்மத்தை படி எல்லா மனுஷனும் உயிருக்கும் ஜீவனுக்கு உண்டு உரிமை உண்டு. சமூக நீதி சொல்றாங்க இல்லையா, சமூக நீதி எல்லாருக்கும் ஒரு நியாயமான வாய்ப்பு தரணும். சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் அது வந்து ஆன்மீக தரமே கொடுத்துருங்க. சந்தேகம் எனக்கு ஒருத்தர் தான் வந்து இதை எடுத்துக்கொண்டு வைஷ்ணவனாகி பிராமணனுக்கு மேல ஒத்துடலாம், ஆனா சமூக அவர் ஒத்துக்குமா? இல்ல சமூகத்தால உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சமூகம்ங்கிறது என்ன இருக்குன்னா இட் இஸ் லைக் மண்டுக்காய் லெவல் ஃப்ராக் லெவல். அந்த ஃப்ராக் இதுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் உலகம் பெருசா இருக்கு தெரியறது. அதுக்காக தவிர இன்னைக்கு சமூகம்ங்கிறது தான் இருக்கு. நம்ம இப்ப நாலு பேர் இப்போ ஒரு பெருமாள் கோயிலுக்கே போறோம். கோயிலே போனப்பாரு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கும் யார் எல்லாருக்கும் உலகத்துக்கு அத்தனை பேர் ஸ்ரீ வைஷ்ணவர். ஆனா அவன் சில பேருக்கு தெரியாம நாலு பேருக்கு அவன் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்திருக்கான். அப்படி கிடையாது நாராயணன் பேர் யாருக்கெல்லாம் நாராயணன் நாராயணன் சொல்ல முடியறதோ அவன் அத்தனை பேருமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான். எத்தனைக்கிறோம் ப்ராக்டிக்கலாகவும் எத்தனைலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிறோம் தர்மம்ங்கிறது அது எக்ஸ்பேன்ஷன் எத்தனை எக்ஸ்பேன்ஷன் பண்ணி போகிறோம். இது ரொம்ப புதுமையாக இருக்கு நம்மளுடைய அணுகுமுறை. ராமானுஜர் பண்ணாருன்றீங்க அப்புறம் நீங்கள் தான் பண்ணாருன்னு சொல்கிறாங்க, வேற யாருமே இதை கை கொண்டு வரைக்கும் புதிகரமாக எல்லாருமே வேணாம் எடுத்துக்கொள்றது மனப்போக்கு இருக்க இப்போ ஒரு ஒன் சைட் சொல்யூஷனாக இருக்கு உலகத்துக்கு பிரச்சனை இருக்குது. Everybody into a Vaishnava. No, converting everybody. No, it's not conversion. You know, why only you are doing? Why not others going? Because there is, there is a Vishnu. Because according to me, I am going only on the basis of Dharma. And that is the theory of Ramanuja, practical work done by Ramanuja. Your theory is rooted in the scriptures? Is it rooted in the scriptures? Sir? Yes, under Ramanuja theory and under the work of Ramanuja. So whatever we do, wherever we do,
But there should be a perfection in what we do. Okay. We cannot do absolutely. Ramana jare inna re sir kevinte inna re kevinte nil sondi ya. Ramana Ramana jare tiri na. Bolga jare na tumi. Tiri ya bolga jare. Avre vandi inna re sir kevinte inna re kevinte nil sondi jare ya. Bolga nandmi kya? எல்லாருடைய நன்மைக்காகவுமே நாம் பாடுபடணும். நமக்கு கிடைந்ததாகவும் யோசனை பண்ணாதீங்க. செல்ஃபிஷ்னஸ் நான்ங்கிறது விட்டு நாம் போது வாங்க, நாம் போது யாரெல்லாம் சொல்றோமோ அதுக்கோசம் நமக்காக எனக்காக நமக்காக என்னெல்லாம் நன்மை பண்ணணுமோ பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அப்ளை பண்ணிட்டு தான் பார்த்து முடிக்கலாம். உங்க ஆசீர்வாதமா சொல்லிட்டு முடிச்சோம். सत्कुटुंब समेत आयु आरोग्य ऐश्वर्य सिद्धिस्तु लोको जनो सुखिनो भवन्तु लोको वैष्णव सुखिनो भवन्तु எல்லாருமே உலகத்திலே நாராயணனுடைய அடிப்படையிலே நாராயணனுடைய இதுக்குனால நமக்கு தோஷமும் द्वேஷமும் இல்லாம நம்ம வாழலாம். இந்த மாதிரி இன்னைக்கு யாரெல்லாம் வைஷ்ணவரா நீ வர்த்தம் வராத போகட்டும், பட் வைஷ்ணவிசம் ராமானுஜர் நினைச்சுட்டு நம்ம எல்லா ஜாதி மத பேதத்தையும் நம்ம விடலாம். நமக்கு உண்மையா நம்ம வந்து இந்த ஜாதி இல்லை, ஜாதி இல்லாம நம்ம வாழ்க்கை நடத்தணும்னு நினைச்சாலே நம்ம வந்து இது ராமானுஜர் தேரி ராமானுஜருடைய தத்துவத்தை கத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ உலகத்துக்கு ராமானுஜர் ஆயிரம் ஆண்டு சொல்லணும். அதுக்குள்ள நம்ம எல்லாருமே ராமானுஜரை பத்தி தெரியாத மனுஷன் இல்லை, ராமானுஜருடைய படம் இல்லாத வீடு இல்லைங்கிற ஒரு சங்கல்பத்தோட நம்ம எல்லாரும் ராமானுஜர்.